தமிழ் மக்களுடைய விடிவுக்காக, தமிழ் மக்களுடைய எழுச்சிக்காக நாங்கள் அப்படி செய்கின்றோம், இப்படி செய்யும் பச்சை பொய்களை சொல்லுகின்றார்கள். சபைக்கு சென்ற காலத்தில் இருந்து அதனை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆனால் அதை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே இல்லை. மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றோம் இவர்களை, இவர்கள் சென்று சம்பளங்களை வாங்கிவிட்டு சும்மா இருக்கின்றார்கள். நாங்கள் சும்மா இருக்கவில்லை. தங்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாத கட்டத்திலே அங்கே சென்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி பேசுவார்கள். அது பிழை. நாங்கள் மக்களுடைய, தமிழ் மக்களுடைய விடிவுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று எத்தனை கட்சிகள் இறங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் என்னத்தை செய்து சாதித்திருக்கின்றார்கள். நாடினர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் இன்னும் ஒரு நேர்காணல் பகுதியோடு தான் நினைச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ் மாநகர சபை தொடர்பாக நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது, தேர்தலுக்கு பின்னரான அடுத்த சபை எப்படி கூட போகிறதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த நேர்காணல் இப்பொழுது இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய உறுப்பினர் ஒருவர், அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாநகர சபைக்கான வேட்பாளர் முகமது நிஃபாகிர் அவர்களோடு தான் நாங்கள் நினைஞ்சு கொண்டிருக்கிறோம். வணக்கம் நிஃபாகிர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற வேட்பாளர்களை விட உங்கள்ட்ட நாங்கள் நிறைய விஷயம் கதைக்கலாம். எனக்கு ஏற்கனவே நீங்கள் மாநகர சபையிலும் இருக்கிறதுனால ஸோ முதலாவது எங்களுக்கு சொல்லுங்கள், இப்பொழுது மாநகர சபையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது? இந்த மாநகர சபை தேர்தல் நடக்கிற திகதியே நம்மளுக்கு உறுதி இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த தேர்தல் காலகட்டம் எப்படி இருக்குது? தேர்தல் உத்தேசமாக எந்த திகதிகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும்? மாநகர சபை இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய மாநகர சபையை பொறுத்த வகையிலே சொல்லப்போனால் 2018 ஆண்டு 26 தேதி மார்ச் மாதம் அளவிலே சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்பு தேர்தல் நடந்து 26லே உருவாக்கப்பட்ட பொழுது 2 வருட காலமாக ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆட்சியுடைய அந்த காலம், முதல்வருடைய ஆட்சி காலம் நடைபெற்றது. பிறகு இறுதி பகுதியிலே 2021 ஆண்டு 20 ஆண்டு இறுதி பகுதியிலே 21 ஆண்டுக்கான பாதீடு கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த பாதீடு தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதல்வர் ஆட்சியில் இருந்த அந்த மாநகர சபையினுடைய சபையிலே ஒரு தோல்வி நிலையை காணக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடைய முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள், இவருடைய, அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதீட்டில் தவறு காணவில்லை, அதிலே கட்சி பேதத்துடன் நாங்கள் செயல்பட்டார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் அதிலே பல்வேறுபட்ட கட்சிகள் சேர்ந்தவர்கள் அதில் இருந்தார்கள். 2020 ஆண்டு அளவிலே பாதீடு தோற்கடிக்கப்படுகிற நேரம் அதில் என்ன குறை பெரிதாக கூறப்பட்டது? அதான் என்ன, பாதீட்டிலே அவர்கள் குறை காணவில்லை. பாதீட்டிலே நாங்கள் மாநகர சபையினுடைய எல்லைக்குள் மீட்டெடுக்கக்கூடிய வருமானம், அந்த வருமானம் என்பது சுமார் 160 மில்லியன் அளவிலே வருமானம் மீட்டக்கூடியதாக இருந்தது. அந்த வருமானத்தை கொண்டு தான் உத்தேச பாதீடு தான் அங்கே வழங்கப்படுவது வழக்கம். பொதுவாக நாட்டிலேயும் அதே நடைமுறை தான் இங்கேயும். அந்த உத்தேச பாதீட்டிலே எந்த விதமான குறைகளும் காணவில்லை. குறைகள் காண்பதற்கான எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை. அதன் முறைப்படி அந்த அடிப்படையிலே மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்படியே அது செய்யப்பட்டது. இருந்த பொழுதிலும் கூட கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே அது பாதீடு தோற்கடிக்கப்பட்டதாக தான் நாங்கள் அதை பார்த்தோம் அந்த இடத்துல. பிறகு அதை தொடர்ந்து ஒரு முதல்வர் ஒன்று தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதன் பிற்பாடு அங்கே இருந்த இன்னும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருந்த பொழுதும் கூட அவர்கள் தங்களுடைய உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து வைத்திருந்தார்கள். அதிலே மீண்டும் வேறொருவர் அதிலே முதல்வராக வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. அவருடைய 2 வருட கால சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், சுமார் 10 உறுப்பினர்களை கொண்ட இன்னும் ஒரு பிரதான கட்சியை சார்ந்தவர்கள் அந்த உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்திருந்தார்கள். அவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அதன் பிற்பாடு தொடர்ந்து வந்த இம்முறை இந்த முறை 2023ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பை அவர் கொண்டு வந்த பொழுது யாரால் உருவாக்கப்பட்டிருந்தாரோ அவர்களாலேயே அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு வரலாற்று சான்றாக நான் அதை பார்க்கின்றனது. இப்போ ஏற்கனவே ஒரு பாதர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் அடுத்த கட்டம் என்ன மாநகர சபையில்? பிறகு இந்த அந்த 2023ஆம் அளவில் 2 வருட ஆட்சியில் இருந்த அந்த முதல்வருக்கு பிற்பாடு அவருடைய நான் முன்னே கூறியிருந்தேன். அதை அந்த பாதுகாப்பு தோற்கடிக்கப்பட்டதன் பிற்பாடு முதல்வர் தன்னுடைய ஆட்சியை மீண்டும் பாதுகாப்பை கொண்டு வர வேண்டிய சூழல் இருந்த பொழுதும் கூட அவர் அதனை கொண்டு வராமல் அதிலே இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. பிறகு ஒரு முதல்வரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். அதிலே சட்டத்தில் இடம் உண்டு, அதை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கோடு பிரதம ஆணையாளர்களால் அதை மீண்டும் ஒரு முதல்வருக்கான தெரிவை உருவாக்குகின்ற பொழுது அதிலே போட்டித்தன்மை இல்லாமல் ஒருவரை தெரிவு செய்யப்பட்டு அவர் முதல்வராக மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒருவரை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பிற்பாடு அவர் கொண்டு வந்த பாதையிடும் ஏற்கனவே ராஜினாமா செய்தவர் கொண்டு வந்த பாதையிடும் ஒரே பாதையீடு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே பாதையீட்டிலே உறுப்பினர்களுக்கு, அதாவது வட்டார உறுப்பினர்களுக்கான மேலதிகமான 2 மில்லியன் ரூபாய்களை கொடுக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை மாத்திரம் அதில் கூட்டி அந்த பாதையீடு கொண்டு வந்த பொழுது சென்ற 16ஆம் தேதி அந்த 14ஆம் தேதி அந்த பாதையீடு தோற்கடிக்கப்பட்டது. அதில் இருந்து இன்னும் 14 நாட்களுக்குள், அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வருடைய தத்துணிவின் பிரகாரம் அவர் 14 நாட்களுக்குள் அதை கொண்டு வரலாம். அந்த பாதையீடும் தோற்கடிக்கப்படுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் மீண்டும் இன்னொரு முதல்வரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அதனே அவர்களால் அவர் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவருடைய பெரும்பான்மை அதாவது இந்த பாதிட்டை தோற்கடித்தவருடைய பெரும்பான்மை 24 பேர் இணைந்து தான், அந்த உறுப்பினர்கள் இணைந்து தான் அந்த பாதிட்டை தோற்கடித்திருக்கின்றார்கள். ஆனால் திரும்பவும் அதே பாதிட்டை கொண்டு வருகின்ற பொழுது அதில் திருத்தங்கள் ஏதும் செய்யப்பட வேண்டும் என்று விவாதிக்கப்படவில்லை. இந்த கட்சியினுடைய பிரதான முக்கியஸ்தர், அதாவது இப்பொழுது மேயராக முதல்வராக இருக்கக்கூடியவருடைய நடவடிக்கைகளிலே அதிருப்தி கண்டவர்கள் தான் இந்த பாதிட்டை தோற்கடித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். எனவே ஆதரவாக 16 பேரும் எதிராக 24 பேரும் வாக்களித்து இதனுடைய பாதிட்டை தோற்கடித்திருக்கின்றார்கள். வருகின்ற 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி அளவிலே மீண்டும் அந்த பாதிட்டை கொண்டு வருவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றது. இந்த பாதிட்டிலே என்னை பொறுத்த வகையில் தனிப்பட்ட என்னுடைய கருத்து இது தோற்கடிக்கப்படும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இப்போ திருப்பி உங்களுடைய சபை கலைக்கப்படுவதற்கான திகதிகளும் அதன் பின் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை தோற்க இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த விதமான இதுவும் இல்லை. சபை கலைப்பதற்கான முறைப்படி பார்த்தால் இந்த தேர்தலுக்கான அறிவித்தல் வந்த உடனேயே சபை கலைக்கப்பட வேண்டும் சட்டத்தின் பிரகாரம். ஆனால் அது கலைக்கப்படவில்லை. தொடர்ந்து நாங்கள் சபையிலே இப்பொழுதும் அந்த முதல்வர் ஆட்சியில் இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு தேர்தலை ஒட்டி கிட்ட, அதாவது தேர்தலுக்கு நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சபை கலைக்கப்படலாம் என்று எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்த்த வகையிலே செப்டம்பர் மாதம் அளவிலே தேர்தலை நடத்துவதற்கான நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த சபை நீடிக்கப்படுமா என்றால் இன்னும் ஒரு 6 மாத காலங்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது இனி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை இப்போ தேர்தல் கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் ஒத்திவைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்கான கால இடைவெளி பெரிதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகள் முதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. இந்த தேர்தலில் பிரிந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சாதாரணமாகவே யாழ் மாநகர சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஆட்சி அமைப்பதிலே இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கைகள் இல்லாவிட்டால் அவர்கள் இன்னொரு கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுற நேரத்தில் இப்பொழுது இந்த முறை பிரிந்து கேட்கிற நேரம் அதில் தமிழரசு கட்சியினுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? இல்லாவிட்டால் ஒருவேளை வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை தான் நாம் காண முடியும். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் 2 விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற தேர்தல் காலங்களிலே ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இது ஒரு வீழ்ச்சியாகத்தான் பார்க்க நோக்க முடிகின்றது. காரணம் இது நான் நினைக்கின்ற ஒருவரும் ஒற்றுமை என்று எல்லோருமே கூறுகின்றார்கள். ஆனால் ஒற்றுமைப்படுவதற்கு யாரும் இல்லை என்பதுதான் நான் கூறக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எல்லோருடைய அவர்களுடைய விளம்பரங்கள் அதுகளை பார்த்தால் தெரியும், ஒற்றுமை என்பதை பலம் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் யாரும் ஒற்றுமைப்படுவதற்கு முற்படுவதில்லை. தாங்கள் தங்களுடைய கட்சிகளை மாத்திரமே முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகின்றார்கள். நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்று நாங்கள் ஒரு கூட்டு கட்சிகளாக அமைந்து நாங்கள் இந்த தேர்தலில் களமிறங்கப் போகின்றோம் என்ற ஒரு பிரமையை உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் பிற்பாடு என்ன தெரிந்தது, அதில் இணைந்தவர்களும் பிரிந்து சென்றார்கள், ஏனையவர்களும் பிரிந்து சென்று இன்று வேறு வேறாக இருந்து கொண்டு மக்களை ஒரு வகையாக ஏமாற்றத்துக்கு உட்படுத்துகின்றார்கள். என்றால் நாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு இதை உருவாக்குகின்றார்கள். அவருடைய பிரச்சார யுக்திகளும் அப்படி தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு யார் என்பது மக்களுக்கு தெரியும். அதே போன்று எங்களுக்கு மிகவும் சாதகமான ஒன்று என்னவென்றால், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் வீட்டு சின்னம்தான் அவருடைய சின்னமாக இருக்கும். அவர்கள் தான் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் என்பது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த வகையில் எங்களால் குறைந்த அளவு நாங்கள் ஒரு அதிகப்படியான வட்டாரங்களை வெல்லக்கூடிய ஒரு சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது நிறையவே. ஏனையவர்கள் மிகவும் முயற்சி செய்கின்றார்கள். இதனை எப்படி, அதாவது இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அவர்களுடைய பிரஸ்தாபத்தை எவ்வாறு நாமல் அதை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான பிரச்சார யுக்திகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இதில் உண்டை நான் இன்னும் ஒரு விடயம், என்னுடைய வட்டாரத்தை பொறுத்த வகையில் கூட நான் மாநகரசபையில் உறுப்பினராக இப்பொழுதும் இருக்கின்றேன். மாநகரசபையில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதிகளை கொண்டு வட்டாரங்கள், அதாவது மிகவும் இந்த 27 வட்டாரங்களிலும் மிகவும் அதாவது தாழ்வு பகுதியாக காணக்கூடிய ஒரு வட்டாரமாக இருக்கின்றது. இதில் 2017 ஆண்டு 2018 ஆண்டு அளவிலே பார்த்தால் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. மாநகரசபை வட்டாரங்களில் வரக்கூடிய பிரதேசம் என்றால் அராலி வீதியினுடைய வலது பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியும் ஆறுகால் மடம் பழம் வீதியை இணைக்கக்கூடிய வகையிலும், அதே நேரம் அந்த அராலி வீதியிலே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்கின்றது, சிறு பாலம் ஒன்று. அதாவது இந்த சொல்லப்போனால் அந்த மாநகரசபையினுடைய கழிவகற்றல் நிலையம் இருக்கின்ற அந்த பகுதியோடு இருக்கக்கூடிய பாலம், அதுதான் அதனுடைய எல்லை. மாநகரசபையினுடைய எல்லையும் அதுதான். அந்த எல்லையிலிருந்து சுற்றளவாக ஓட்டுமடம் சுற்றளவாக அப்படி ஆறுகால் மடத்தை சுற்றி வரக்கூடிய பகுதி தான் 10ஆம் வட்டாரமாக இருக்கின்றது. அந்த வட்டாரத்தை பொறுத்தவரை மிகவும் கஷ்டமான ஒரு வறிய பகுதியாக, அதாவது நிலங்கள் கூட ஒரு வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்பொழுது அந்த பகுதியிலே அதிகப்படியான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்களுக்கான திருப்திகரமான வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இது அனைத்தும் மாநகர சபையினுடைய நிதியை கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. 2020ஆம் ஆண்டு அளவிலே கம்பரலிய வேலைத்திட்டத்தின் ஊடாக செய்யக்கூடிய வேலைத்திட்டங்களிலேயும் பெரும்பான்மையான வேலைகளை அங்கே நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே மக்கள் இந்த முறை அதே இடத்திலே அதே உறுப்பினரிருந்து கேட்க வேண்டும் என்ற அந்த ஆணையை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாநகர சபையினுடைய, அதாவது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முஸ்லீம் ஆக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களை தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களை தெரிவு செய்திருப்பது ஒரு வரலாறு. அந்த வகையில் என்னை தெரிவு செய்தவர்கள் யானைகளை தமிழ் மக்கள் தான் என்னை தெரிவு செய்து மாநகர சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த முறையும் நிச்சயமாக என்னை அனுப்புவார்கள். நான் அவருக்கு திருப்திகரமான வேலைகளை செய்வதற்கான சாத்தியப்பாடும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு முஸ்லீமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே இந்த அரசியல் பரப்புக்குள்ளே இருக்கிற நேரம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சவால்கள் அண்டு ஏதாவது இருக்கா? என்னென்னு சொன்னால், இங்கே அதிகமாக தமிழ் மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இஸ்லாமிய மக்கள் குறைவாக வாழக்கூடிய பிரதேசங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நேரம் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்று சொன்னால், சவாலாக அமையக்கூடிய வகையிலே ஒன்றும் என்னை பொறுத்தவரையில் இது வரைக்கும் அப்படி ஒன்று இல்லை. நான் அதை சவாலாக எடுப்பதும் இல்லை. பொதுவாக எங்களுடைய அரசியல் வழிகாட்டிகளுடைய வழிகாட்டல் அப்படித்தான், எல்லோருடன் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் நல்ல முறையிலும் செயல்பட வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் ஒரு அரசியலிலே முரண்பாடற்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றபடியால் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படவில்லை. அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் போன முறை மாநகர சபைக்கு போகிற நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த மாநகர சபை காலப்பகுதிக்குள்ளே நான் செய்து முடிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நீங்களும் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருப்பீங்க. அப்படி கொடுத்து அந்த வாக்குறுதிகள் என்ன, அதை உங்களால் செஞ்சு முடிக்கக்கூடியதாக இருந்ததா அந்த அந்த காலப்பகுதிக்குள்ளே? ஒரு குறை இருக்கின்றது. நான் அந்த வட்டாரத்தை பொறுத்த வகையிலே ஒரு வைத்தியசாலை ஒன்றை அந்த இடத்துல உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எனக்கு மனதில் இருந்தது. அதே போன்று கிராம உத்தியோகத்தர்கள், அதே போன்று கிராம உத்தியோகத்தருடைய அலுவலகம், அதே நேரம் சமுர்த்தி அலுவலகம் என்று ஒரு 4 அலுவலகங்களை கொண்டதாகவும், அதே நேரம் மாநகர சபையுடைய உறுப்பினர்கள் எக்காலத்தில் வந்தாலும் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு உறுப்பினர்களாக அலுவலக ரீதியாக செயல்படுவதற்கான நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதில் ஒரு கட்டடம் ஒன்றை அமைத்திருக்கின்றோம். உண்மையிலே அந்த மக்களை பொறுத்த வகையிலே மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். என்னவென்றால் இன்றைய காலகட்டத்திலே அது மிகவும் 15 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான ஒரு காணியை மாநகர சபைக்கு இலவசமாக ஒப்படைத்திருக்கின்றார்கள். 2 பரப்பு காணிகளை அந்த காணியிலே நான் ஒரு கட்டடத்தை அமைத்திருக்கின்றேன். அந்த மக்களுக்கு தேவையான, அதாவது கம்யூனிட்டி சென்டர், பொது நோக்கு மண்டபமாக அமைத்திருக்கின்றேன். அதிலே தான் இவ்வாறான நிலைப்பாடு அமைத்து அதிலே வைத்தியசாலை, அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னதை போன்ற அலுவலகங்கள் அந்த இடத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டிருக்கின்றேன். கட்டடமும் ஒரு 75% அந்த கட்டணத்திலே வேலை திட்டம் முடிந்திருக்கின்றது. அது அதே காலமாக பெயர் சொல்லக்கூடியதாகவும் அந்த மக்களுக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது அமைந்திருக்கின்றது. அதில் மக்கள் நிச்சயமாக பிரயோசனம் அடையலாம். ஏனென்றால் மேலே ஒரு மண்டபம் அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவிலே வைத்திய வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் மேலே மண்டபம் என்பது இன்றைய காலகட்டத்திலே தெரியும், மண்டபம் ஒன்றை வாடகைக்கு எடுப்பதாக இருந்தால் அதிகமான வாடகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே அவ்வாறல்ல. இது குறைந்த செலவிலே அந்த மண்டபத்தை வாடகைக்கு பெற்று தங்களுடைய நிகழ்வுகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு 75% தான் வேலை நடைபெற்றிருக்கின்றது. அந்த குறை இருக்கின்றது. எங்களுடைய காலம் முடிந்துவிட்டால் நிச்சயமாக செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற ஆதங்கம் இருக்கின்றது மனசிலே. இம்முறை அந்த மக்கள் என்னை தெரிவு செய்வார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். அது அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க யாழ்ப்பாணத்தில் 160 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய வசதி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் முதல் கொண்டு வந்த பாதிட்டை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன இருக்குது? இன்னும் அதை அதிகப்படுத்தலாம். அந்த 160 மில்லியன் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட நிதியாகத்தான் இருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது. ஒரு விடயம் என்னவென்றால் இன்னும் நிறைய, அதாவது எங்களிடத்திலே, அதாவது கட்டிட அனுமதி சம்பந்தமான விடயங்களை பொறுத்த வகையிலே மாநகர சபை இன்னும் பல நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்துமே இன்று ஒரு ஓரமாக ஒரு அறையிலே பூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டணங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிஓப்சின்னு சொல்வார்கள். அதை அந்த கட்டட இறுதி அறிக்கை என்ற அடிப்படையில் அதனை கொடுத்த அதிலே இருந்து மீட்டக்கூடிய வருமானம் என்பது அதிகப்படியான வருமானத்தை மீட்டுக்கொள்ளலாம். அது ஒரு வருமானம் இப்பொழுது முடக்கப்பட்ட நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய குறைபாடு. அது அவர்கள் அதனை ஊக்கமாக செய்யாமல் அதனை மூடி வைத்திருக்கின்றார்கள். நாங்களும் சபைக்கு சென்ற காலத்தில் இருந்து அதனை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆனால் அதை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே இல்லை. அங்கே எங்களோடு மிகவும் ஒத்துழைப்பு குறைந்த ஒரு மாநகர சபையாக தான், அதாவது உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தினால் தங்களுடைய நிர்வாகங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும், இல்லை தங்களுடைய குறைகள் வெளியிலே கொண்டு வரப்பட்டு விடும் என்ற நோக்கோடு நான் இதில் உண்மையை சொல்ல வேண்டும். என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும். மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றோம் இவர்களை, இவர்கள் சென்று சம்பளங்களை வாங்கிவிட்டு சும்மா இருக்கின்றார்கள். நாங்கள் சும்மா இருக்கவில்லை. என்ன வருமானங்களை மீட்ட வேண்டுமோ மாநகர சபைக்கு அந்த வருமானங்களை மீட்டி அதன் மூலமாக மக்களுக்கு அந்த வரிப்பணத்தில் இருந்து நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சுழற்சி முறையான ஒரு அபிவிருத்தி தான். இந்த ஒரு நகர சபை அல்லது பிரதேச சபை மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் ஒரு சுழற்சி முறையான ஒரு செயல்பாடுகள் தான். நிதிகளை மக்களிடமிருந்து அறவிட்டு அதை மக்களுக்கே செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான அந்த வருமானத்தின் நோக்கம். ஆனால் இங்கே நாங்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் என்னவென்றால், மக்கள் தெரிவு செய்து அனுப்பியதுடன் அவர்கள் தங்களுக்குரிய தனிப்பட்ட, இது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும், தங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாத கட்டத்திலே அங்கே சென்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி பேசுவார்கள். அது பிழை. என்றால் மாகாண சபைக்கென்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதேபோன்று மாகாண சபைக்கென்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதேபோன்று பாராளுமன்றத்துக்கென்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. மாநகர சபை உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வகையிலே உள்ளூராட்சி சபையுடைய முழு நோக்கமே அதனுடைய கருப்பொருளே அபிவிருத்தி தான். மக்களுக்கான நகர மக்களுக்கான அபிவிருத்தி தான் அதோட முழு நோக்கமே. தங்களுடைய போலீஸ் பிரச்சனை சம்பந்தமாக அல்லது ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக அல்லது மின்சார சபையினுடைய மின்சார சபை எங்களுக்கு உள்ளதல்ல, அது வேறொரு பகுதி. அது நிறைய பேர் தங்களுடைய இருப்பத்தக்க வச்சுக்கொள்வதுக்காக இந்த விஷயங்களை பேசி மூடி மறைக்கிறது சில பேர் இருக்கின்றார்கள். உண்மையிலே அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பேச வேண்டிய இடத்திலே பேசாமல் இன்று நாங்கள் இங்கிருந்து தீர்மானம் எடுக்கின்றோம், ஐக்கிய நாட்டு சபைக்கு நாங்கள் அனுப்புகின்றோம். இது மாநகர சபையிலிருந்து அனுப்ப முடியாது, இது நான் சொல்லியே ஆக வேண்டும். மாநகர சபையில் இருந்து தமிழ் மக்களுடைய விடிவுக்காக தமிழ் மக்களுடைய எழுச்சிக்காக நாங்கள் அப்படி செய்கின்றோம் இப்படி செய்ய பச்சை பொய்களை சொல்லுகின்றார்கள். இது இது எதுவுமே மாநகர சபையில் சட்டம் இயற்ற முடியாது. இயற்றப்பட்ட சட்டங்களை வைத்து செய்ய முடியுமே தவிர மாநகர சபையிலிருந்து சட்டங்களை இயற்ற முடியாது. மாகாண சபைக்கு ஒரு அதிகாரங்கள் இருக்கின்றது, பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது நாட்டிலே. ஆகவே இதை கொண்டு வந்து உள்ளூராட்சி சபைகளிலே பேசுவது என்பது இது மக்களை ஏமாத்துகின்ற ஒரு அரசியல். நாங்கள் மக்களுடைய தமிழ் மக்களுடைய விடிவுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று எத்தனை கட்சிகள் இறங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் என்னத்தை செய்து சாதித்திருக்கின்றார்கள்? இவர்களை ஒன்றை கூற முடியுமா என்று என்னுடைய கேள்விக்கு இவர்கள் எப்போதாவது ஒரு இடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இவர்களால் என்னத்தை எதை செய்திருக்கின்றார்கள் என்று கூற முடியும் என்றால் கூறட்டும், பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிற நேரம் தமிழரசு கட்சியினுடைய பிரச்சாரங்களில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே உள்ளடக்கலைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் உள்ளடக்கி இருக்கின்றேன். நான் என்னை பொறுத்தவரையில் நான் உள்ளடக்கி இருக்கின்றேன். மக்களுக்கு செய்யப்பட வேண்டியது அபிவிருத்தி மாத்திரமே தவிர மாநகர சபையிலிருந்து மாகாண சபையின் வரும்போது அங்கே உள்ள சட்டங்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசுவோம். அங்கே எதை செய்ய முடியும் என்றதை பேசலாம். மக்களை ஏமாத்துகின்ற அரசியல் ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சியோ அல்லது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வாய்ந்த அரசியல்வாதிகளோ செய்தது கிடையாது என்பதை தான் என்னால் கூற முடியும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்களை பற்றி விமர்சனங்கள் வெளியில் இருக்கலாம், அதுக்கு நான் வரவில்லை. ஆனால் பேசப்பட வேண்டிய இடத்திலே பேச வேண்டிய விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். இப்போ மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரம் மாநகர சபையில் உடனடியாக மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம், அது வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் செயற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் உள்ளே இருந்து பார்த்த அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் குறைபாடுகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த விஷயங்களை மாற்றினால் மாநகர சபை இன்னும் கொஞ்சம் வினைத்திறனாக செயற்பட முடியும்னு சொல்லி அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது? மிகவும் வினைத்திறனாக செயல்பட முடியும் மாநகர சபை. அதாவது வந்து நிர்வாகிகள், அதாவது தலைமை அதிகாரி என்பது முதல்வர். ஒரு இடத்திலே வந்த மாநகர சபையை பொறுத்தவரையில் நான் பேசுவதாக இருந்தால் தலைமை அதிகாரி என்பது முதல்வர் தான். முதல்வர் தெரிவு செய்யப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு சென்றால் முதல்வர் தான் அங்கே தலைமை அதிகாரி. இந்த தலைமை அதிகாரி தன்னுடைய பொறுப்பை திறம்பட செய்தால் நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இங்கு நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் சில விடயங்களை செய்கின்ற பொழுது அந்த விட்டு கொடுப்பு தன்மைகளை உருவாக்கியோன்னா அவர்கள் அதை ஒரு 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 பலகீனமாக நினைத்து இவர்களை வழிநடத்தக்கூடிய சூழல் உருவாகி இருந்தது. எனவே அதனை நாங்கள் ஒரு திறம்பட செய்ய வேண்டும். ஒரு முதல்வராக அந்த இடத்திலே அமர்ந்திருந்தால் அந்த முதல்வர் திறம்பட செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற முதல்வர் இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு இருந்த இப்போ இந்த காலகட்டத்தில் நினைக்கிற 3 முதல்வர்கள்கிட்ட மாறிட்டார்கள். அவர்களிடம் அந்த ஆளுமையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா? என்ன சொன்னால் பாதீடு பிரச்சனை இல்லாமல் கூட பாதீட்டை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே மாநகர சபை இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் அவர்களுக்குள்ளேயும் ஏதோ முரண்பாடுகள் இருக்கிறது என்று தானே அர்த்தம். இவ்வாறுதான், அதாவது கட்சி பேதம் என்ற அந்த முரண்பாடுகள் தான் இருக்கு. அதன் மூலமாகத்தான் இவைகள் தோற்கடிக்கப்படுகின்றது. இப்பொழுது சொல்லப்போனால் எங்களுடைய அதாவது 2018ஆம் ஆண்டு அளவில் இருந்து ஆட்சி புரிந்து பிறகு 2021ஆம் ஆண்டு அளவிலே பாதீடு தோற்கடிக்கப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் ஒரு முதல்வருடைய ஆட்சி காலம் வந்ததும் நாங்கள் அவருக்கு எதிராக தான் வாக்களித்தோம். நாங்கள் அவரும் அந்த இந்த எல்லையில் இருக்கக்கூடிய மாநகர சபை எல்லைக்குள்ளே இருந்து மீட்டக்கூடிய வருமானத்திலே இருந்து வரக்கூடிய விடயங்களை தான் அவர் அதிலே கொண்டு வந்திருந்தார். ஆனால் நாங்களும் தோக்கடித்தோம் என்றால் இங்கே எதுதான் வேலை செய்கின்றது, நான் ஏற்கனவே சொன்னதுதான் வேலை செய்கின்றது தவிர பாதீடுகளில் குறை காணுவதற்கோ அல்லது பாதீட்டில் பிழை இருப்பதோ என்பது அது அடுத்த கட்டமாக கட்சிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிற நேரம் நினைக்கிறேன். போன முறை 7 கட்சிகள் இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. சென்ற முறை இப்போ நாங்கள் இருக்கின்ற இந்த முறை 2018லே போட்டியிட்ட கட்சியில் 7 கட்சிகள் போட்டியிட்டு இருந்தார்கள். இம்முறை 12 கட்சிகள் 9 கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் இந்த மாநகரசபையிலே மொத்தமாக 12 கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையிலே இம்முறை வரக்கூடிய மாநகரசபையை திறம்பட செய்யக்கூடிய ஒரு முதல்வர் அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும். திறம்பட அது அனைவரையுமே அனைத்து, அதாவது நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே. நாங்கள் கட்சி பேதங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மாநகரசபைக்குள்ளே உறுப்பினர்களாக சென்று விட்டோம் என்றால் நாங்கள் இந்த நகரத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்புதாரிகள். இதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிய விரும்புகின்றேன். நாங்கள் கட்சி பேதங்களோடு செயல்பட்டு வெளியிலே நாங்கள் உறுப்பினராக சென்றிருக்கின்றோம். அங்கே சென்றதன் பிற்பாடு நாங்கள் மாநகரசபையினுடைய பொறுப்பு வாய்ந்த இந்த மக்களுக்கான ஒரு பொறுப்புதாரிகள். நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுக்காக தெரிவு செய்யப்படக்கூடிய முதல்வர்களோடு நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து அபிவிருத்தியை செய்தோம் என்றால் இந்த நகரத்தை குறுகிய காலத்திலே நாங்கள் முன்னெடுத்து வரலாம். இதற்கு சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றது, இந்த இடத்துல கூறுவதற்கான சந்தர்ப்பம் இல்லையாது. கொண்டு வரலாம். அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல்வரை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அவர் எல்லோரையும் அனைத்து அரவணைத்து வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதுதான் என்னுடைய கொள்கை நோக்கமாக இருக்கின்றது. நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரணமாக பொதுமக்களுக்கு தெரியாத இந்த வரவு செலவு விஷயங்கள் இல்லாவிட்டால் மாநகர சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீர்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் நேயர்களுக்கு நீங்கள் ஒரு மாநகர சபை உறுப்பினராக, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உறுப்பினராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தறிந்த அடுத்த வேட்பாளராக ஏதாவது விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைச்சால் நீங்கள் சொல்லலாம். நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு உண்மையான விடயம் என்றால், நீங்கள் சரியானவர்களை இந்த நகரத்தை, அதாவது நாங்கள் வாழுகின்ற இந்த பகுதியை, மாநகர சபை எல்லையை, நான் மாநகர சபை குறிப்பிட்டு கதைப்பது என்பது இதே போன்று இன்னும் பல பிரதேச சபைகள் உள்ளூர் நகர சபையில் இருக்கின்றது. இருந்தாலும் நான் மாநகர சபையை குறிப்பாக கதைக்கின்றேன். இல்லை, யாழ்ப்பாணத்திலே, அது இலங்கையிலே 2வது பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இந்த மாநகர சபை அமைந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் மாநகர சபை கொழும்போ, கண்டி அல்லது அனுராதபுரங்களை பார்க்கின்ற பொழுது அதைவிட மிகவும் மோசமான ஒரு நிலையில் இந்த மாநகர சபை இருக்கின்றது. அபிவிருத்தியிலே மிகவும் பின்தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. இதனை நாங்கள் முன்னெடுத்து, அதாவது யாழ்ப்பாணத்தை நோக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தேவை கருதி யாழ்ப்பாணத்துக்குள்ளே வரக்கூடியவர்களாக இருக்கலாம். வந்தால் இந்த யாழ்ப்பாண நகரம் என்பது அவர்களை வரவேற்கின்ற பொழுது கூட அதனை ஒரு இன்பகரமான ஒரு நகரமாக இது அமைக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும். நாங்கள் பல முயற்சிகள் எடுத்த பொழுதும் கூட ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருந்தது. இருந்த பொழுதும் கூட இனிவரும் காலங்களிலே அவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். எனவே மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். இதிலே மக்களுடைய ஒத்துழைப்பை நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் ஒன்று என்னவென்றால், மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்த மக்கள் இந்த சமூகங்களில் இருக்கின்றார்கள். கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய பண வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவகையில் இவர்கள் அங்கத்தவர்கள் இல்லாவிட்டாலும் கூட மாநகர சபையினுடைய நியதி சட்டத்தின் பிரகாரம் குழுக்களிலே, மாநகர சபையால் சபையினால் உருவாக்கப்படுகின்ற மராமத்து குழு, அதேபோல் சுகாதார குழு, அதே போன்று ஏனைய குழுக்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுதும் கூட இந்த நிபுணத்துவம் வாய்ந்த மக்களும் அதிலே உள்ளடங்கப்படலாம். அவர்கள் அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இல்லை. இது நியதி சட்டத்தில் உள்ள விடயம். எனவே இவர்களும் இப்படியான கல்வியாளர்கள், வசதி படைத்தவர்கள், அதேபோல் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் இந்த இடத்திலே உள்வாங்கப்பட்டு இந்த நகரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இனம், மதம் என்ற அந்த அடிப்படை கொள்கையை விட்டுவிட்டு, நாங்கள் அதனை புறந்தள்ளிவிட்டு எங்களுடைய நகரம் இந்த இலங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக, ஒரு இன்பகரமான நகரமாக இது மாற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மக்களும் எங்களோடு இணைந்து, மக்கள் எவ்வாறு வாக்களிக்கின்றீர்களோ அதே போன்று வாக்களித்து விட்டு உங்களோட பொறுப்பை நீங்கள் விட்டு விடாமல் எங்களோடு இணைந்து நீங்களும் வேலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். மிக்க நன்றி. உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீர்கள். சாதாரணமாக பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு போகப்படாத நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தொடர்பாக சில வேலை இன்னும் கேள்விகள் எல்லாம், அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் நேரடியாக கேட்க முடியுமாக இருந்தால் கூட நீங்கள் மாநகர சபை உறுப்பினர்களிடம் கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு நேரமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 6 மாத காலத்துக்கு கிட்ட நேரம் இருக்கிறது. உங்களுக்கு சரியான தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு, உங்களுடைய பிரதேசங்களை சரியான முறையிலே நிர்வகிக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது போல இது ஒரு தேசப்பற்றை தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லி தமிழர்களுக்கான விடிவு காலம் என்று சொல்லி எல்லாம் பேச வேண்டிய ஒரு களமல்ல இந்த மாநகர சபை. இது உங்களுடைய பிரதேசம் சார்ந்த, பிரதேச அபிவிருத்தி சார்ந்த, பிரதேச கட்டமைப்பு சார்ந்த ஒரு தேர்தலாகவே அவற்றை சரியாக புரிந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய களம். அதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இன்று எங்களுடைய நினைப்பாக அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு தேர்தலுக்கும் எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும். நான் சிவச்சந்திரன் சஜிஷ்ணவன். நன்றி, வணக்கம்.